ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்வீட்டி டிவி. சோ வழக்கமா வந்து நம்ம நிறைய பூஜை பொருட்கள் வந்து ஒன்னா லான்ச் பண்ணிட்டு அது நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. சோ அடுத்து கடுத்து நோக்கி நம்ம ஃபுட் ப்ராடக்ட் வந்து இப்ப புதுசா லான்ச் பண்ண போறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்க மசாலா இதை ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா ப்ரோட்டீன் பவுடர் பண்ணுங்க, வெயிட் லாஸ் பவுடர் பண்ணுங்க, இட்லி பொடி பண்ணுங்க, அந்த மாதிரி நிறைய வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. அதனால வந்து பிரியாணி மசாலா அந்த மாதிரி ஃபுட்டு ரிலேட்டடான பொருட்கள் வந்து நீங்க கொண்டு வாங்க, இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல டைரக்டா நிறைய பேர் வந்து எனக்கு சேட் பண்ணியிருந்தாங்க, ஏதாவது ஃபுட்ல கொண்டு வாங்க, இன்னும் நீங்க வெயிட் வந்து எப்படி ரிடியூஸ் பண்ணீங்க, வெயிட் லாஸ் பவுடர் வந்து எங்களுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ அடுத்தடுத்த ப்ராடக்ட் வந்து நம்ம நிறைய வந்து ஃபுட்ல வந்து இறங்க போறேங்க. சோ 2024 புது வருஷத்துல வந்து நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம். சோ உங்க எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர்ல ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா நம்ம ஃபுட்ல என்ன கொண்டு வந்திருக்கோம்னா இட்லி பொடிங்க. சோ பாருங்க என்னன்னா, இந்த வருஷத்துல வந்து ஒரு பெரிய எய்ம் இருக்கு. ஒரு 50ல இருந்து ஒரு 100க்குள்ள நிறைய ப்ராடக்ட் வந்து ஃபுட்டுல கொண்டு வரணும். ஸ்நாக்ஸ், மசாலாஸ், அப்புறம் அந்த மாதிரி பொடி வகைகள் எல்லாமே கொண்டு வரணும்னு நிறைய பிளானிங் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம இட்லி பொடி வந்து கொண்டு வந்திருக்கோம். நம்மளோட இட்லி பொடி வந்து செம டேஸ்டா கொண்டு வந்திருக்கோம். நல்ல ஒரு சத்துக்கள் நிறைந்த இட்லி பொடி. இதுல வந்து நம்ம எல்லாரும் வீட்லயும் வந்து ரெடி பண்ற மாதிரி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோம்மேடு, எந்தவித கெமிக்கலும் கிடையாது, பிரிசர்வேட்டிவ் எதுவும் இதுல இல்லாதது. சோ அதனால நீங்க நம்பி குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் வாங்கி சாப்பிடலாம். இது இட்லி, தோசை, அப்புறமா சாப்பாட்டுல கூட வந்து நம்ம நல்லா சுட சுட சாப்பாட்டோட ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சமா நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் யூஸ் ஆகும். ஏன்னா காலையில வந்து இப்ப வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து அர்ஜுன் அர்ஜுன சட்னி சாம்பார் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு டைம் ஆகும். அதெல்லாம் இந்த மாதிரி இட்லி பொடி வாங்கி வச்சிட்டோம்னா ஒரு 6 மந்த் வரைக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து எதுவும் கெடாம அதே பிளேவரோட இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வந்து அப்படியே நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதாவது ஒண்ணு சேர்த்து நீங்க மிக்ஸ் பண்ணி இட்லியோடய தோசையோடய சாப்பாடோடய சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இப்ப நீங்க இப்ப டிராவலிங் போறீங்க, இப்ப 2-3 நாள் வந்து டிராவலிங் போறீங்க, ஏதோ ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு டூர் மாதிரி போறீங்க அப்படின்னா போற எல்லா இடத்துலயும் வந்து நமக்கு வந்து அதனுடைய ஃபுட்டு வந்து நமக்கு செட் ஆகாது. ஸோ எல்லா இடத்துலயும் வந்து இட்லிங்கிறது கிடைக்கும், இட்லி தோசை அது கிடைக்கும். அதுல வந்து அதிகமான கெமிக்கல்ஸ் அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணாம இருக்கும். இதை சாப்பாடு அதெல்லாம் போனா நமக்கு ஜீரணம் ஆகாது, உடம்பு வந்து ஏத்துக்காது. சில பேருக்கு வந்து அது அதுவே உடம்பு வந்து முடியாம போயிடும். அதனால இந்த மாதிரி நீங்க இட்லி பொடி கையில எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நம்ம இட்லியே தோசையே வாங்கி அதுல நம்ம எண்ணெய் கொஞ்சம் எடுத்துட்டு போயிடலாம், இல்ல எண்ணெய் இல்லாம கூட நம்ம இதை சாப்பிடலாம். நல்ல ஒரு கார சாரமா, காரம் ரொம்ப அதிகம் காரம் கிடையாது, ஒரு மைல்டான காரம் சேர்த்து ரொம்ப ஹோம்மேட்ல ரொம்ப ஹெல்த்தியா ரெடி பண்ணிருக்கோம். சோ இந்த இட்லி பொடி பயன்படுத்தும் போது நம்ம வந்து தேங்காய் சட்னி, அந்த வெங்காய சட்னி அதை விட இதுல வந்து அதிக பெனிஃபிட் இருக்குங்க. சோ இதுல வந்து நம்ம எள்ளு சேர்த்திருக்கோம். எள்ளுல வந்து பாத்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமா இருக்கு, கால்சியம் அதிகமா இருக்கு. ஏன்னா இதுல வந்து நம்ம கடலப்பருப்பு, உளுந்து எல்லாமே சேர்த்திருக்கோம். ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு பெனிஃபிட் இருக்குங்க. சோ இதுல வந்து நம்ம உளுந்து சேர்த்திருக்கோம். உளுந்துல வந்து பாத்தீங்கன்னா புரத சத்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி இதை சேர்த்திருக்கிற பொருள் எல்லாமே விட்டமின் B6, கால்சியம், ஆரோக்கியமான கொழுப்பு இது எல்லாத்தையும் வந்து கொடுக்கக்கூடியதுங்க, ரொம்ப நல்லது. இல்ல நார் சத்து வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா எல்லாமே நம்ம பயிர் வகைகள் நிறைய சேர்த்திருக்கிறதுல நார் சத்து ரொம்ப அதிகமா இருக்கு. சோடியம், பொட்டாசியம், இந்த மாதிரி B6, விட்டமின் சி மற்றும் மெக்னீசியம் இந்த மாதிரி வந்து எல்லா சத்துமே இருக்குங்க. ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹோம்மேட் இட்லி பொடி. சோ இப்ப இட்லி பொடியில இன்னும் வெரைட்டி வரப்போகுது. முருங்கைக்கீரை சேர்த்து இட்லி பொடி, ஆவரம் பூ சேர்த்து இட்லி பொடி, அப்புறமா பூண்டு இட்லி பொடி, இதெல்லாமே அடுத்தடுத்து நம்ம ரெடி பண்ண போறோம். சோ உங்களுக்கு வந்து தேவைப்பட்ட டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. நிறைய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போறோம், ஊருக அடுத்தது பண்ண போறோம். இதுக்கப்புறம் இந்த வருஷம் ஃபுல்லாவே வந்து ஃபுட்ல நிறைய ப்ராடக்ட் வரப்போகுது. ஸோ எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ அதை நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம புது புது ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணும்போது அதில் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் இட்லி பொடி பற்றி பார்த்தோம். இந்த வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டேவாக நியூ இயர் அன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு சின்ன செலிப்ரேஷன். சின்ன செலிப்ரேஷனை எதுவும் கேக் வெட்டி அப்படிலாம் எதுவும் கொண்டாடலங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து நல்ல தொடக்கத்தோடு இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் ஃபேமிலியோட பக்கத்தில் தஞ்சாவூரில், அதை நாங்கள் அரியலூரில் இருக்கோம், தஞ்சாவூரில் இருக்கிற பெரிய கோவிலுக்கு வந்து போயிருந்தோம் ஃபேமிலியோட. ஸோ எங்கள் ஃபேமிலி, எங்கள் கொழுந்தனார் ஃபேமிலி, எங்கள் ஹஸ்பண்டோடைய மாமா ஃபேமிலி, மூணு ஃபேமிலி தான் போயிருந்தோம். இந்த வருஷம் வந்து 2024 எல்லாருடைய லைஃப்லையுமே ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தணும். கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்லையும் வந்து இந்த வருஷம் மறக்க முடியாத வருஷமாக இருக்கணும். நீங்களும் ஒரு பெரிய அளவில் வரணும், கண்டிப்பாக வந்து நல்லா வருவீங்க. கண்டிப்பாக எல்லாருக்காகவும் நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வருஷம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வருஷமாக அமைய போகுது. ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வர போகிறோம், ஒரு பெரிய சேலஞ்சாகவும் இருக்க போகுது, அண்ட் பெரிய அளவில் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொண்டு வர போகுதுங்கிற நம்பிக்கையோட ஃபஸ்ட்டு போய் நம்ம ஒரு சிவனுக்கு வந்து ஒரு வணக்கம் போட்டுட்டு வழிபட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு ஃபேமிலியோட நாங்கள் போயிட்டோம். ஸோ பாப்பாவுக்கு வந்து தலையில் வந்து ஒரு குள்ளெல்லாம் போட்டு சேஃப்டியாக தூக்கிட்டு போயிருந்தோம். ஏன்னா நாங்கள் போனது வந்து ஈவினிங் வந்து ஒரு 6 மணி இருக்கும். ஏன்னா தஞ்சாவூர் பெரிய கோவிலை வந்து நீங்கள் பகலில் பார்க்குறத விட ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த லைட் எஃபெக்டோட பார்க்கும்போது
அவ்வளோ ஒரு தத்ரூபமாக அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. ஸோ நான் ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி போயிருந்தப்போ நான் பகலில் போயிருந்தேன், என்னோடய அழகு எனக்கு சரியாக தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அன்னைக்கு வந்து இந்த லைட் செட்டிங்லாம் போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க, பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து போகவே எங்களுக்கு மனசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் போனதுமே. ஸோ நாங்கள் நுழைவாயிலில் வந்து ஃபுல்லெல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் உள்ளே போயிட்டு நிறைய மக்கள் அன்னைக்கு வந்திருந்தாங்க, ஏன்னா நியூ இயரில் அதனால எல்லோரும் சிவனை வழிபட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்கள் வந்திருந்தாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கூட ஒரு சில பேர் நாங்கள் அங்கே பார்த்தோம். ஸோ நாங்கள் ஃபேமிலியோடு வந்து அழகழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். பாப்பாவுக்கு வந்து ஒரே ஜாலி, என்னென்னா அவளுக்கு கோவில்னாலே ரொம்ப பிடிக்கும். பாப்பாவுக்கு சாமி கும்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோஸில் பாருங்களேன், அவள் சாமியை வந்து எப்படி விழுந்துருந்து கும்பிட்றா, என்னெல்லாம் பண்ணுறாங்கிற விஷயம்லாம் பாருங்களேன். ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் க்யூவில் போய் நிற்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்க இருக்க அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்களே, அதனால் நாங்களும் நான் வந்து நேரத்தில் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகணும். பனி வேற ரொம்ப அதிகமாக இருந்ததால் நாங்கள் போய் க்யூவில் நிற்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்பயும் ரொம்ப கூட்டம் அன்னைக்கு. ஸோ நாங்கள் அப்படியே லைன்லலாம் நிற்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாப்பாவுக்கு வந்து அந்த கேப் வந்து தலையில் போட்டிருந்தாங்களா, அது வந்து அவருக்கு பிடிக்கவே இல்லை. எடுத்து எடுத்து கீழே போடவும்னா திரும்ப எடுத்து மாட்டவும் அப்படியே இருந்துட்டு இருந்தது. அந்த ரொம்ப ஒரு அழகான கோவிலுங்க உண்மையாக. நம்ம ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கிறத நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். கண்டிப்பாக நீங்களாம் வந்து தஞ்சாவூர் கோவிலுக்கு போகலைன்னா கண்டிப்பாக ஒரு டைமாவது போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம தமிழர்களுடைய படைப்பு, இந்த கலைநயம் எல்லாமே பாருங்கள், அவ்வளோ ஒரு வியப்பாக இருக்கும். எப்படி தான் அந்த காலத்தில் இப்படி ஒரு கோவிலை கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு வியப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாகவும் இருக்குது. ஸோ ரொம்ப இன்னும் இது வந்து இன்னும் 5000-10000 வருஷமே இருக்க போகுது கோவில். கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு படைப்புங்க, நம்ம தமிழர்களுடைய நல்ல ஒரு படைப்புன்னு தான் சொல்ல முடியும். ஸோ நாங்கள் போய் க்யூரை நிற்க ஆரம்பிச்சிட்டோம். பாப்பாவுக்கு வந்து அன்றைக்கி ரொம்ப சளி இருமலெல்லாம் இருந்ததால் கொஞ்சம் தூங்கிகிட்டே இருந்தாள். கூட்டத்தில் வந்து காற்று ரொம்ப இல்லை, அதனால் கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாமியை பார்த்துட்டே போகணுங்கிறதுக்காக நாங்கள் நிற்க ஸ்டார்ட் பண்ணோம். பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அங்கே நின்று இருப்போங்க. இல்லை சாமியை பார்க்கணும் அவ்வளோ ஒரு சுலபம் கிடையாது, இல்லை கொஞ்சம் நின்று கஷ்டப்பட்டு அப்படிலாம் போய் பார்த்தா தான் ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ பாருங்கள் அன்னைக்கு சிவன் வந்து செம்ம ஒரு அலங்காரங்க, சூப்பராக அலங்காரம் பண்ணியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்களும் பக்கத்தில் போயிட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு அங்கே வீடியோஸ் வந்து பக்கத்தில் எடுக்க முடியல, சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியே வந்து ஃபேமிலி எல்லோரும் உட்காந்து ஜாலியாக கொஞ்ச நேரம் பேசிட்டு பிரசாதெல்லாம் அங்கே கோவிலில் கொடுத்துருந்தாங்க. அர்ச்சனை பண்ணும்போது செவ்வாழை அப்புறம் தேங்காய் ருத்ராட்சம் இதெல்லாம் வந்து ஒரு பையில் வச்சு கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் தேங்காய்லாம் சாப்பிட்டுட்டு வாழைப்பழம்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கோவிலை வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே கோவிலை பற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். நான் வந்து க்யூவில் நிற்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வெளியில் வர வரைக்கும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. ஏன்னா நம்ம எப்போதுமே வந்து ஒரு கோவிலுக்கு போகிறோன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு மந்திரம் வந்து சொல்லிகிட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி வந்து க்யூவில் நிற்கிறோம் அப்படின்னா அந்த சாமியோட மந்திரம் ஏதோ ஒன்று நம்ம சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா வீட்டில் இருக்கும்போது நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம சொல்லவே மாட்டோம், விளக்கேற்றுவோம் சாமி கும்பிடுவோம் 2-3 டைம் அப்படியே ஸ்லோகம் சொல்லிட்டு நம்ம முடிச்சிருவோம். ஆனால் அந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே இருக்கிற சாமியோட மந்திரத்தை வந்து கொஞ்ச நேரம் நம்ம வாயால் உச்சரிக்கும் போது கண்டிப்பாக நம்ம சாமி கும்பிட்டு வரதை விட நம்ம சொல்கிற மந்திரத்தால் இன்னும் பலன் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அதுதான் நான் இந்த க்யூவில் நிற்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வெளியில் வர வரைக்கும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். பாப்பா வந்து இப்போ தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க, எழுந்திரிச்சு இப்போ தான் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அந்த தூக்கத்துலேருந்து வெளியே வந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அன்றைக்கி, இருந்தாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தூக்கிட்டு போயிட்டு அப்படியே சமாளிச்சுட்டு நாங்கள் வந்தோம். அங்கே அந்த தரையிலலாம் ஓடவும் நடக்கவும் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இங்கே கோவிலை சுற்றி எக்கச்சக்கமான லிங்கங்கள் இருக்குதுங்க. எனக்கு வந்து கோவிலோட அதிகப்படியான வரலாறு தெரியலனா கூட உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், அது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கோவிலை சுற்றி வந்து அவ்வளோ லிங்கம், ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 108 லிங்கம் கிட்ட அவ்வளோ லிங்கம் இருந்ததுங்க. அதை நான் வீடியோஸ் எடுத்தேனான்னு சரியாக ஞாபகம் இல்லை. கோவிலை சுற்றிய லிங்கம், அங்கே வந்து வாராகி அம்மன் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க.
ஸோ நம்ம ஏரியாவில் வந்து வாராகிக்கேன்னு ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே தஞ்சாவூரில் வந்து மெயினாக சொல்லுவாங்க. அது தஞ்சாவூரில் இருக்கிற வாராகி அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. ஏன்னா அப்போ வந்து ராஜா வந்து போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வாராகியை வழிபட்டுட்டு தான் போவாங்க. அப்போ தான் இந்த போர் வந்து சக்ஸஸோடு முடிச்சுட்டு வரதா அது ஒரு ஐதீகம்னு வச்சுக்கோங்களேன். அதனால் ஃபஸ்ட்டு இந்த கோவிலில் வந்து வாராகிக்கு ஒரு ஸ்பெஷல் தரிசனமே நடக்குங்க. நான் சொன்னல ஒரு 108 லிங்கம் இருக்குன்ட்டு, அந்த ஷாட் தான் இது. ஸோ இதெல்லாம் நான் பார்க்கல, ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி போகும்போது கூட நான் இந்த அளவுக்கு நான் பார்க்கல, எனக்கு எதுவுமே என்னுடைய மெமரிஸில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அன்னைக்கு வந்து கோவிலை சுற்றி நான் பார்த்துட்டு இருந்தேன், ஏன்னா கொஞ்சம் டைம் இருந்தது. அது நல்ல டைம், எல்லா லிங்கங்களையும் வழிபட்டுட்டு போகணுங்கிறதுக்காக நான் ஒரு ஒரு அறையாக போய் சாமியை பார்த்துட்டு. பாப்பாவுக்கும் ஒரே ஆச்சரியம், பாப்பா பாருங்களேன் இப்போ விழுந்து சாமி கும்பிட்றேன் பாருங்களேன், பாருங்க. அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி விழுந்து கும்பிடுவாங்க, அதை பார்த்து இந்த அம்மா அந்த மாதிரி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் கூட கோவிலுக்கு வந்தாலே இந்த மாதிரி விழுந்து கும்பிட்றது, வீட்டில் சாமி கும்பிட்டா விழுந்து கும்பிட்றது, இதெல்லாம் இப்போவே பாப்பாவுக்கு வந்து ஒரு 2-3 மாதமாகவே இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அன்னைக்கு திருப்தியாக நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு மன நிறைவோடு வந்து வெளியில் வந்தோம். பாருங்கள் எப்படி விழுந்து பொறுமையாக அந்த தலையை இப்படி திருப்பி வச்சு கும்பிட்டுட்டு எழுந்திருக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டே அப்படியே போயிட்டேன். அதுக்கப்புறமா நீங்கள் தஞ்சாவூர் கோவிலுக்கு போகிறீங்கன்னா இங்கே ஒரு சித்தர் வந்து ஜீவ சமாதி அடைஞ்ச அந்த ஒரு அறையும் அந்த ஒரு கோவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கருவறை இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அங்கேயும் போங்க. சாமி பேர் வந்து கருவூரார், அந்த ஜீவ சமாதி அடைஞ்ச சித்தர் பேர். ஸோ கண்டிப்பாக சித்தரை போய் வழிபட்டுட்டு வாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து பெரிய நாயகி அம்மன் இருக்காங்க, அப்புறம் முருகர் இருக்கார் ஃபேமிலியோட, வள்ளி தெய்வானை முருகர் எல்லாம் சேர்ந்தது மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறமா நந்தி பகவான் வந்து பெரிய நந்தி இருக்குங்க, அவ்வளோ பெரிய நந்தி. ஸோ பார்த்தா தெரியனால ஃபுல்லாக ஷூட் பண்ண முடியல, ஏன்னா ரொம்ப கூட்டம் இருந்ததால் எல்லா சாமியுமே எடுக்க முடியல. ஓரளவுக்கு சுற்றி வந்தது மட்டும்தான் நாங்கள் எடுத்தோம். இப்போ சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போது பாப்பா வந்து அங்கே நந்தி பகவானை வந்து சுற்றி வழிபட்டுட்டு இப்போ வந்துட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாம் போகும்போது ஃபேமிலியாக போனோம், அப்புறம் அங்கங்கே ஒரு குரூப் அப்படியே பிரிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து அப்படியே கிளம்பி நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம். நியூ இயர் வந்து இப்படிதான் எங்களுக்கு 1 டே ஃபுல்லாக போச்சுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.